இது திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய ஃபுட்பால் கிரவுண்ட். இங்கே சுற்றி வருவதற்காக இன்று மாலை வந்தேன். இப்பொழுது மணி 7:30. இது வந்து 15வது ரவுண்டு. 15 ரவுண்டு என்றால் 3 கிலோமீட்டர். நடைபயிற்சிக்காக சில நேரம் இங்கே வருவதுண்டு. இங்கே குழந்தைகள் எல்லாம் நிறைய விளையாடுகிறார்கள். நடைபயிற்சிக்காக சுமார் 5 மணியிலிருந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அவர்கள் வருகிறார்கள். உள்ளே அவர்கள் ஃபுட்பால் விளையாடுகிறார்கள். வெளிச்சமில்லை. இது செயற்கை புல் தரையினால் இந்த இடம் அமைக்கப்பட்டுள்ளது. கீழே விழுந்தால் அடிபடாது. இன்று பௌர்ணமி. கிரிவலம், திருவண்ணாமலை கிரிவலம் போவதற்கு எண்ணம் இருந்தது, ஆனால் போகவில்லை. அதற்கு பதிலாக இங்கேயே வந்துவிட்டேன். ஒரு நண்பரை சந்தித்தேன். அது திருவிக்கா நகரில் இருக்கக்கூடிய கென்னடி சதுக்கத்தில் அமைந்துள்ள ஒரு ஃபயர் ஸ்டேஷன் அண்டு ரெஸ்கியூ ஆபரேஷன் உள்ள ஒரு தீயணைப்பு நிலையம். அங்குதான் நான் வந்தேன். அங்கே ஐயம்பிள்ளை என்பவர்கள் இருக்கிறார். அவர் யோகா பயிற்சி நடத்தி வருகிறார், இலவசமாக செய்கிறார். நிறைய பிள்ளைகள் வந்து அங்கே பயிற்சி பெறுகிறார்கள். அவர்கள் சொல்லித் தருவதற்கு ஒரு இளம் பெண்ணும் இருக்கிறார். 2 நாட்களாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒருவர், அவர் சித்தர் என்று சொல்வது சித்தர் என்றே சொல்லலாம். அவர் சிறு வயதுக்காரர் தான். அவர் என்ன சொன்னார் என்றால், இந்த ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையை முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றுதான் அவர் தொடங்கினார். வாழ்க்கை முன்னரையே, பிறப்பதற்கு முன்னரையே தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்று அவர் சொன்னார். சில நிமிடங்கள் அதை பற்றியே அவர் சொன்னார். கடைசியில் அவர், இதையெல்லாம் மாற்ற முடியும், எதனால் மாற்ற முடியும் என்றால், இந்த புத்தர் வழிகள் படி ஒருவர் கடைபிடித்தால் இந்த கர்மவினையை நீக்க முடியும் என்று அவர் முடித்தார். அது உண்மைதான். கடவுள் இல்லை என்று சொன்னவர், புனர்ஜென்மம் இருப்பதாக அவர் நம்பவில்லை. கடவுள் நம்பிக்கை அவருக்கு இல்லை. ஆசைதான் வாழ்க்கைக்கு காரணம். அதற்கு 8 கோட்பாடுகளை, கொள்கைகளை அவர் சொல்லியுள்ளார். 2500 வருடங்களுக்கு முன்பே அவர் வடநாட்டில் பிறந்தவர். அவர் அப்படி ஒன்று இல்லை என்றும்
ஒருவர் சொன்னார், அதை நான் நம்ப தயாராக இல்லை. அதுபோலவே சமணர்களும் மகாவீரர் அவர்களும் கடவுள் இருப்பதாக நம்பவில்லை. வாழ்க்கையின் லட்சியமே உண்ணா நோன்பு, தியானம், மனத்தை கட்டுப்படுத்துதல். இப்படி செய்தால் அவர் அந்த மோட்ச நிலையை அடைய முடியும். அது நிலைதான், மோட்சம் என்று உலகத்தில் வேறு என்றும் இல்லை என்று சமணர்களும் சொன்னார்கள், புத்தரும் அதே தான் சொன்னார். எனவே இதையெல்லாம் நான் எதற்கு சொல்கிறேன் என்றால், மனித வாழ்க்கை அது ஒரு சேலஞ்ச். அதை வாழ்ந்து பார்க்கும்பொழுது தான் அதில் நல்லது கெட்டது நமக்கு தெரியும். அதை அனுபவத்தின் மூலம் நாம் தெரிந்து கொண்டால் நமது வாழ்க்கையை சிறப்பாக, செம்மையாக, மகிழ்ச்சியாக மாற்ற முடியும். இது ஒவ்வொருத்தர் கையிலும் இருக்கிறது. கடவுள் நம்பிக்கையினால் எதையும் மாற்ற முடியும் என்று இல்லை, விதி என்று ஏதும் இல்லை. ஒரு மனிதர் எதை நினைக்கிறாரோ அதுபடியே நடக்கிறது. ஏன்னா அங்கே இருப்பது எண்ணம், மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்கள் தான் நம்மை வழிபடுத்துகிறது. இதை தெரிந்து கொண்டால் போதும், நல்ல எண்ணங்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல செயல்களை செய்தால் நமக்கு நற்கதி கிடைக்கும். வாழ்க்கை துன்பம் இல்லாமல் நாம் நடத்த முடியும். அதுதான் இந்த பதிவின் நோக்கம். பூர்வ ஜென்மம் முன்னாலே நமக்கு விதி ஒன்று எழுதப்பட்டுள்ளது, தலைவிதி, இதெல்லாம் இல்லை. ஆனாலும் மக்கள் மனதில் இப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது அறியாததனம்தான், அறியாமையின் காரணமாகத்தான் அவர்கள் அப்படியெல்லாம் சொல்லி வருகிறார்கள். ஏனென்றால் இந்த அறியாமை பெண்களிடம்தான் அதிகமாக இருக்கிறது, ஆண்களை விட பெண்களிடம் அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் ஒரு வாழ்க்கையை நடத்த வேண்டியுள்ளது. ஒரு பெண்ணை அனுசரித்து தான் ஒரு கணவன் போக வேண்டியுள்ளது. புத்தர் மனைவி பிள்ளைகளை விட்டு போய்விட்டார், ஞானத்தை தேடி போய்விட்டார். ஞானம் எங்கிருந்து கிடைக்கும் என்றால் நம்ம அனுபவத்தின் மூலம்தான் கிடைக்கும். இப்போ புத்தர் சொன்ன வழிமுறைகளை நான் பின்பற்றுகிறேன், அதுபோல் பலரும் பின்பற்றுகிறார்கள். வாழ்க்கை துன்பம் இல்லாமல் இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஆனந்தமாக இருக்கிறது. இதைத்தான் புத்தர் சொன்னார். கௌதம புத்தர், சித்தார்த்தா என்ற கௌதம புத்தர் அவர் சொன்னார். அதைத்தான் 10 நாடுகளில் கடைபிடிக்கிறார்கள். வெவ்வேறு மதங்கள் இருக்கிறது, வெவ்வேறு கோட்பாடுகள், கொள்கைகள் இருக்கிறது. அவர்களுக்கென்று ஒரு மதத்தை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். ஆனால் இந்த எல்லா மதங்களுக்கு முன்பே தோன்றிய ஒரு மதம்தான் இது. மதமே இல்லை, கோட்பாடுகள் தான், கொள்கைகள் தான். பின்காலத்தில் இது மதம் என்று சொன்னார்கள், புத்த மதம் என்று சொன்னார்கள். சமண மதமும் அப்படியே. எனவே நமது வாழ்க்கையை நாம் தான் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அது நம் கையில் தான் இருக்கிறது. நம் எண்ணப்படிதான் அது நடக்கும். எதை நினைக்கிறோமோ அதுபடியே செயல்படுத்துவோம். ஏனென்றால் எண்ணங்கள் தான் நம் மனதில் உண்டாகிறது. அந்த மனதை கட்டுப்படுத்தினால் போதும். அதுக்கு தான் யோகாசனம் தேவைப்படுகிறது. மனத்தை கட்டுப்படுத்துவது நம் கையிலே இருக்கிறது. நமக்கு மனதில் இருந்து போகக்கூடிய அந்த நெகட்டிவ் சிந்தனைகளை நம்மால் நிறுத்த முடியும். இது தவறான எண்ணங்களை உடனே நிறுத்தி அதை வேறு சிந்தனைக்கு நம்மளால் மாற்ற முடியும். இப்படித்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே நண்பர்களே, இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். இந்த பதிவை இத்துடன் நான் முடித்துக் கொள்கிறேன். நள்ளிரவாகட்டும் நண்பர்களே.